வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு, வீடியோகிராஃபர்ஸுக்கு எல்லாருக்குமே எங்களுடைய வணக்கம். அதாவது தென்னிந்திய இசை கலைஞர்கள் சங்கம் அப்படிங்கிற இந்த சங்கம் வந்து இதுதான் திரைப்பட உலகத்தில் முதல் முதல் தொழிலாளர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது சங்கம் இதுதான். ஏன்னா வந்து சிஎஸ் சுப்பராமன் அவங்கெல்லாம் இருந்த காலத்திலிருந்து அது பழைய இசையமைப்பாளர்கள் எம்எஸ் விஸ்வநாதன், கேவின் மகாதேவன், டிஆர் பாப்பா, தர்ஷன சுவாமி இவங்கள இருந்து ஆரம்பிக்கப்பட்ட, ஏபி சீனிவாசன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முதலாவது யூனியன் தான். இதுக்கப்புறம் தான் மற்ற கேமராமேன் யூனியன், மற்ற யூனியன்லாம் ஆரம்பிச்சது. அப்படிப்பட்ட ஆதியாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வ சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த இசையமைப்பாளர்கள் நினைத்து நான் பேச தொடங்குகிறேன். ஏன்னா அவங்க ஆரம்பிக்கலன்னா இப்படி ஒரு கூட்டு கிடைச்சிருக்காது, சம்பளம் கிடைக்காது. அந்த டைமில் வந்து ஒவ்வொரு மினிஸ்ட்ரேஷன் வாசிச்சாங்கன்னு சொன்னால் டெய்லி சம்பளம் கிடையாது. அது டெய்லி சம்பளம் வேணும் என்பதற்காக போராடி அவர்கள் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. தென்னா ஒவ்வொரு மிஷினும் நீங்கள் நல்லா இருக்காங்கன்னு சொன்னால் அந்த பெரியவர்களின் கருணையால் நாங்களாம் நல்லாயிருக்கோம். இதுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் தலைவர்களாக உட்கார்ந்துருக்கிறார்கள். பெரிய பெரிய ஆட்கள்லாம் இவர் தலைவர் உட்கார்ந்தவர் தான். கல்யாணம் சொல்லி பேர் நீங்கள் பல பாடல்கள் கேட்டிருப்பீங்க. இளையராஜாட்டு ஒர்க் பண்ணவர், ஏஆர் ரமன் எல்லா மியூசிக்டர் ஒர்க் பண்ணவர், இவர் தலைவராக இருக்கக்கூடிய சில சபேஸ் அவர்கள் இசையமைப்பாளர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் வந்திருப்பது என்னென்னா, இளையராஜா வந்து உட்காந்துருக்க வேண்டிய இடம் இது. எங்கள் வீட்டிலிருந்து துக்க செய்தி உங்களுக்கு தெரியும், அதனால் அவரால் பேச முடியல. அதுக்காக நான் அவர் சார்பாக வந்திருக்கிறேன் என்று சொல்வதில் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். இந்த யூனியனை காப்பாற்ற வேண்டியது எங்கள் பொறுப்பாக இருக்கிறதுனால தான் இத்தனை பேரும் இருக்கோம். அத்தனை பின்னணி பாடகர்களும் இது பின்னால் இருக்கிறார்கள். அத்தனை ஏ கிரேட் இருக்கக்கூடிய இசை கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இதில் தான் இருக்கிறாங்க. இதில் மற்றபடி மற்றவர்கள்லாம் மற்ற இடங்கள் இருந்தாலும் இதில் நடக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த யூனியன் ரூல் படி முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட போது போட்ட ரூல் படி ஒருவருக்கு 2 வருஷம் பதவி, அதை 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், 4 வருஷம் அப்படிங்கிறது தான் இதனுடைய விதி. இதை தொடர்ந்து ஆண்டவர்கள் யாரும் கிடையாது. அது ஸோ அந்த வகையில் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் வந்து தினா அவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி 4 வருஷம் ஆண்டிருக்கோம், அடுத்து 4 வருஷம் நான் தான் இருக்க போகிறேன்னு சொல்லி அவர் பிடிவாதமாக இருக்கிறதுனால நாங்கள்லாம் சத்தம் போட்டோம். இதென்னா அரசியல் கட்சியை நீங்களே ஆளணுங்கிறது, இது எல்லாரும் வரணும், எல்லாரும் வந்து தலைவர்களாக இருக்கணும், எல்லாரும் வந்து இந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் நீயே அதை பிடிச்சிட்டு இருக்கிறது நல்லா இருக்காதுன்னு இளையராஜா உட்பட எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த ஆடியோ காப்பியும் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம், அதையும் சேர்த்து போடுவோம். இளையராஜா பேசுகிறதே கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு பாருங்கள். அது மாதிரி இந்த யூனியனில் நடக்கக்கூடாத பல பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. காரணம் என்னென்னா, கொரோனா நடந்த சமயத்தில் ஒருத்தருக்கு உதவி பண்ணுவதற்காக பணம் அவங்க பணம் வாங்கிக்கிறதுக்காக ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதில் வந்து என் கையில் இருக்கக்கூடிய இத்தனை பேப்பர்களுமே அந்த கொரோனாவில் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டதாக நினைத்து கொள்ளக்கூடாது. இது இவர்களாக தயார் பண்ணி பவதாரணி இறந்து போன பவதாரணியின் கையெழுத்தை போட்டு கூட அந்த பணத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. ஏறக்குறைய ஒரு 80 லட்சத்துக்கு மேலே அவர்கள் வந்து அதில் வந்து சுருட்டிருக்காங்க. அந்த கணக்கெல்லாம் எங்கே தெரிஞ்சிருமோ அப்படிங்கிறதுக்காகத்தான் மறுபடியும் நான் தலைவராக இருந்து சரி பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மறுபடியும் வருவதற்கு ட்ரை பண்ணுற தினா அவர்கள். அது நாங்கள் வார்த்தையில் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அவர்களாம் அதற்காலம் அடங்குற மாதிரி அவர் விஷயமே கிடையாது. அவர் தான் நிற்பேன், நான் தான் நிற்பேன், இளையராஜா சொன்னால் என்னையா, இது இந்த வார்த்தை யாராவது சொல்லுவாங்களா நினச்சி பாருங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களில் இளையராஜா தான் இந்த திரைப்பட உலகத்தின் இசைக்கு முக்கியமான ஆளாக இருக்கிறார். அவர் சொல்லி தினா நீ பண்ணுறது சரியில்லை, இந்த மாதிரி 2 வருஷம் தான், 4 வருஷம் தான் ஒரு பதவி, அதுக்கு மேலே நீ நிற்பது சரியில்லைன்ற வார்த்தை சொன்னதுக்கு பின்னால் அதால் சும்மா உட்காந்து கத்திட்டு இருப்பான். இந்த வார்த்தை யாராவது சொல்லுவாங்களா நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் அவரை தூக்கி எறிஞ்சு பேசுகிற ஆட்கள் எங்களுக்கு வேண்டாம் சொல்லி தான் நாங்களாம் முடிவு பண்ணோம். ஏன்னா வந்து அவர் தான் எங்களை எல்லாம் வளர்த்து விட்டார். நம்ம அறிவை வளர்த்தவர் இளையராஜா ஆர்கஸ்ட்ரேஷன்லேயும், இதுக்கு மேலே இந்த நோட்டு வரலாம், இதுக்கு மேலே இந்த நோட்டு வரலான்னு நீங்கள் பார்க்கக்கூடிய இசை அற்புதங்களை எல்லாம் செய்து கொடுத்தவர் அவர் தான். அவரை பற்றியே திட்டி அவர் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லி இதனை அண்ணாமலையிடம் ரிப்போர்ட் பண்ணேன். ரிப்போர்ட் பண்ணும்போது அண்ணாமலையிடம் சொல்லி எனவே இது பிஜேபியில் வேறு இருக்கார், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து மோடி, கீழே வந்து இவர் நாளைக்கு எலெக்ஷன் வாங்கன்னு சொல்லி போட்டு அப்போ மோடிக்கு அப்புறம் விருதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்னை திரும்பி திமிர தினாவட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் நமக்கு வேண்டாம். இது மியூசிக்ங்கிறது சாஃப்ட், அத்தான் என்னத்தான் அப்படின்லாம் சாஃப்டாக பண்ணாது, மெல்லப்போ மெல்லப்போன்னு போனது. இப்போ அடிக்கிற அடியில் மாதிரி இப்போ அப்போ எல்லாம் கிடையாது. இப்போ சாஃப்டாக இருந்த ஒரு மெலடியை ரஃப்பாக கொண்டு போய் டங்கு 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 டங்குன்னு ஆச்சு. இன்றைக்கி நீங்கள் கேட்குற பாட்டெலாம் யாருக்கும் குறை சொல்லலை. அந்த மாதிரி இந்த மியூசிக்கை குழப்புற மாதிரி இந்த யூனியனை குழப்பி வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. மியூசிக் எப்படி குழம்பு போய் கிடக்கோ அதே மாதிரி இந்த யூனியனும் குழப்பி வைத்திருக்கார், பல பேரை மிஸ்யூஸ் பண்ணிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவர் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம். ஆனால் அதேமாரி நான் நிற்பேன், என்ன செய்வீங்க பார்க்கலான்னு சொல்லி நின்னார். சரி, காலம் கடந்து போகிறதுனால நாங்களும் கோர்ட்டில் ஒரு கேஸ் எல்லாம் போட்டோம், அது சரியாக வாபஸ் ஆயிடுச்சு.
சரி விட்டுட்டு சரி சந்திப்போம், சந்திப்பு பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு தெரிஞ்சு பேசுனா அவங்க அதிகாரமாக நடப்பாங்க. ஆகையால் அந்த விஷயமே வரக்கூடாது என்பதற்காக நிற்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யூனியனில் இருக்கக்கூடிய எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய எங்கள் கட்சியில் இது எதிர்கட்சின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், இது ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நாங்கள்லாம் ஆழப்போகிற கட்சி நாங்கள் தான். ஆகவே எங்களுடைய நியாயத்தை உங்களுக்கு சொல்வதற்காக தான் வந்தோம். கல்யாணம் அவர்களே யூனியனில் தலைவராக இருந்தவர், அவர் தலைவர் யூனியனில் இருந்தார், வைஸ் சேர்மன் பாலேஷ் அவர்கள் வந்து இந்தியாவில் தலை சிறந்த செனாய் பிளேயர், நீங்கள் கேட்டிருப்பீங்க செனாய் வாத்தியம், அதில் வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவர் இவர். இப்போ இந்த வருஷத்துக்கு அப்படிப்பட்ட பெரிய பெரிய கலைஞர்களாம் இருக்கக்கூடியது, அத்தனை பேரையும் போகடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் சரியல்ல அப்படின்றது தான் ஒரு விஷயமாக நாங்கள் சொல்ல இங்கே கடமைப்பட்டுருக்கோம். அதே நேரத்தில் உங்களை பார்ப்பதற்கு மனோ அவர்கள் வந்திருக்கிறார், மனோ அவர்கள் வந்திருக்கார், மனோ மனோன் தயாரில் இருக்கார். மனோ என்ன சொல்லணுமோ சொல்லுதா கண்ணா. ஒரு நல்ல காலம் வரணும், என்னுடைய ஆட்சி சபை முரளி அவர்களுக்கு எல்லா கலைஞர்களும் சப்போர்ட் பண்ணணும். நிறைய ஏழை ரொம்ப அவசரப்படுறாங்க, யாருக்கும் ஒரு நல்ல காரியம் நடந்துட்டு இல்லை ஒரு நாலஞ்சு வருஷமா. அதனால இது வந்து ரூட் எக்னாஸ்டா போற தினா அவர்களுடைய டீம் அவங்களே கௌரவமா விளைஞ்சிட்டா நல்லா இருக்கும். அது வந்து கண்டிப்பா அவங்களே புரிஞ்சுக்கிட்டா அவங்களும் தான் ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம என்ன செய்யணுன்றது அவங்கள புரிஞ்சுக்காதுனால புது ஒரு 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 டேம் கொடுத்து பார்க்கணும் இல்லையா, அதுதான் பயிருக்காது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சபேஷ் முரளி அவங்களுடைய டீமுக்கு எல்லா மினிஷியும் சப்போர்ட் பண்ணி வெற்றி பெறும், அவங்க வெற்றி பெற்றால் நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்றது மனதார எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ணுகிறேன். என்ன சொல்றீங்கண்ணா? நன்றி கண்ணா, கரெக்டா இருக்கு, கரெக்டா இருக்கு. நான் மறுபடியும் பேசிட்டு வரேன், நல்லா பேசிட்டு வரேன். மனோ மனோ, நான் கல்யாணம் பேசுகிறேன். இந்த மெம்பர்ஸை பற்றி வணக்கம் வணக்கம். இந்த அவர் புதுசாக சேர்த்துருக்காரு, அந்த மெம்பர்ஸை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. அவங்க என்னத்துக்காக சேர்த்துருக்காரு அவருன்னு அந்த பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. நானே சொல்லுறேன். இப்போ என்னன்னா, இந்த எலெக்ஷன் இப்படி நடக்கிறனால புதிதாக சேர்ந்தவர்களை நிறைய பணம் கொடுத்து மியூசிஷியன் அல்லாதவர்களே மியூசிக் தெரியாதவங்களை இப்போ நாங்கள்னா வந்து டெஸ்ட் பண்ணி வாசு காட்டி வாசின்னு எங்கள் ரெக்கார்டிங்கில் வந்து பார்த்துட்டு தான் இதில் வந்து யூனியனில் நாங்கள் சேர்ந்தோம். 1970 சேர்ந்தோம், நான் இளையராஜா அவர்கள்லாம் சேர்ந்தோம். அப்படி பார்த்து பார்த்து பண்ணியவர்களை இவருக்கு ஓட்டு சேரணும் அப்படிங்கிறதுக்காக யார் யாரும் மியூசிக் தெரியாதவங்கலாம் மெம்பர்ஸ் ஆக்கி நாளைக்கு கொண்டு வர்றார். கொண்டு வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக மட்டுமே அதை வெற்றி வைத்திருக்கிறார். ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களது அப்பா ஜெயக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார், அவர் தான் பார்த்துருக்க எல்லா மியூசிக் டைரக்டரும் இங்கே தான் இருக்கிறாங்க. எல்லா மியூசிக்டருமே இந்த எதிர்ப்பான அணிக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க. இவர் தனக்கு ஓட்டு விழணுங்கிறதுக்காகவே இதில் ஜெயிச்சார்னா கள்ள ஓட்டில் தான் ஜெயிக்க முடியும், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் கள்ள ஓட்ட ஆட்களை கொண்டு வந்து மெம்பராக சேர்க்கக்கூடிய அதிகாரம் இல்லை. ஒருத்தர் மியூசிஷியனாக இருந்தால் நேரடியாக பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து பல ரெக்கார்டிங்களை பார்த்ததுக்கு பின்னால் தான் மெம்பர்ஷிப்புக்கு இடம் கொடுப்போம். அந்த மாதிரி பல வேலைகளை பல திருட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் தினா அவர்கள். அதற்கு எதிர்ப்பதற்காக தான் நாங்கள்லாம் இதெல்லாம் வந்து இந்த கூட்டத்தில் கூட்டிருக்கோம். இது தலைவராக வாங்க பிரபாகர், பிரபாகர் அவர்களே உங்களுக்கு தெரியும், அவர் அண்ணா அண்ணனுடைய வலதுகை, இளையராஜா அவர்களது வலதுகை. அது போல வலதுகைன்னா இப்போ பார்த்து இப்படின்னாலே வலதுகை தான், இது இடதுகை வலதுகை அப்படிதான் நடப்பது தவறு என்று சொல்லி நாங்கள் ஒரு இது கொடுத்தோம், அதை மீறி போய்விட்டது அப்படிங்கிறத எங்களால் தடுக்க முடியல. அவர் இருக்கக்கூடியதெல்லாம் போட்டு எங்கெங்க, அதாவது லேபர் மினிஸ்டர் பார்த்து நாங்கள் பேசுறோம், நானும் மனோகரும் பேசுறோம், நாங்கள்லாம் போய் பேசினோம். அவரு நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரா அப்படின்ற மாதிரி சொன்னாரு. லேபர் கமிஷனரை போய் பார்த்தோம், அவங்களும் நமக்கு சாதகமாக பண்ணித்தரேன் சொன்னாங்க, இது ராங்குங்க அப்படி. 4 வருஷத்துக்கு மேலே சட்டத்தப்படி யூனியன் ரூல் படி அவர் நிற்கக்கூடாதுங்கிறது உண்மை தான் அப்படின்னாங்க. அது என்ன பத்திரல, என்ன மாயமோ தெரியல, என்ன ஆச்சோ தெரியல. அது வந்து கரெக்டாக அவருக்கு வந்து சப்போர்ட்டாக போய் மறுபடியும் எலெக்ஷன் நடத்து. அது என்ன, வெளி வந்த உடனே 4 நாள் 5 நாளில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க சார், 18ஆம் தேதி எலெக்ஷன் சொல்லிட்டு யார் தயாராக முடியும்?
ஒரு டைம் லென்த்து டைம் எடுத்து அது ஜனங்களுக்கு கொண்டு போய் காட்டுறதுக்கு நாங்கள் ஓட்டு கேட்கறதுக்கான டைமே இல்லாமல் படக்கன போட்டேன். வருகிறது. ஆனால் என்ன நடக்கல, முதல்ல இந்த எலெக்ஷன் நடக்கட்டும், பார்ப்போம். ஆனால் இதன் மூலமா எங்க மெம்பர்களும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். மெம்பர்களே, நம்ம தினாவினால் பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும், அவர் பண்ண ஃப்ராடுத்தனம்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே இது வெளிப்படையாக நாங்கள் சொல்ல கடமைப்பட்டுக்கணும். நாங்கள் எல்லாமே எல்லா இசையமைப்பாளர்களும் வர வேண்டியது. ஏஆர் ரஹ்மான்லேருந்து இளையராஜா உட்பட இளையராஜான்னு சொன்ன இளையராஜா போல நான் தான் உட்காந்துருக்கேன். ஆகையால் அவர்கள் எல்லாம் எதிர்க்கக்கூடிய இந்த தினா அவர்கள் வந்தார்கள் என்றால் இன்னும் இந்த யூனியன் மோசமாகிவிடும் அப்படிங்கிறத ஒரு கணக்கில் வச்சுக்கணும். இப்போ வந்து பாருங்க, கரெக்டாக மியூசிக் யூனியன் இளையராஜா அவர்கள் இந்த கட்டடத்தை புதுப்பித்து தரேன் என்று சொன்னது தெரியும். அது உண்மை, இன்றைக்கு வரைக்கும் இப்போது வரைக்கும் உண்மை. ஆனால் இப்போது நாளைய நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு அதற்கப்புறம் தான் முடிவு பண்ணப்படும். தருவதோ தரவில்லையோ இன்னொரு விஷயம் சார், தப்பாக நினைச்சுக்காதீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஸ்ரீராம் சார் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, நிதி கொடுப்பத கட்டடத்தை புதுப்பிச்சு கட்டுவதற்கு அண்ணன் பணம் கொடுக்கறேன்னு சொன்னார். தினா வந்தால் இது நடக்காது. ஸ்டெப் எடுக்கல சார், அவர் எடுத்துட்டாரு, பணத்தெல்லாம் எடுத்துட்டாரு, நிறைய வேற அக்கௌண்ட்ல வச்சு பண்ணிட்டாருன்றதெல்லாம் நாங்கள் சொல்றோம். இதெல்லாம் நாங்க வந்ததான் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு சொல்லணும். எந்த அக்கௌண்ட்ல போட்டுருக்காரு, எந்த பணம் யார்கிட்ட எடுத்தாரு, புதுசா மெம்பரா சேர்ந்தவங்கள்ட்ட எவ்வளவு பணம் வாங்கியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் அந்த விஷயத்துல சொல்லப்படும். அவங்க வந்து வச்சதுனால இப்ப அந்த டைம்ல நாங்க வந்து உங்களுக்கு கூட்டி இது மாதிரி நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது. இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா தான் மொத்தமா என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியும். அந்த நேரத்துல கேட்டிருக்கோம். சொல்லுங்க. எங்க மேல என்ன குற்றம் சாட்ட முடியும் சார்? கொஞ்சம் பொருங்க, எங்க மேல என்ன குற்றம் சாட்டப்படி சொல்லுங்க. நாங்க ஏதாவது தப்பு எடுத்தோமா? அவங்க அடுத்தவங்க படத்தை திருடணுமா? புதுசா வர்றவங்களை சேர்க்கறதுக்கு 25,000 ரூபாய் வாங்கிட்டு 10 ரூபாய் கணக்குல எடுத்துடணுமா? பாருங்க பாருங்க, எல்லாம் நீங்க படிக்க முடியாதுன்னு இருக்கா? கையில வச்சிருக்கோம், எல்லாம் வச்சிருக்கோம், கையில வச்சிருக்கோம். ஒரு வாய்ஸ் அவர் கொடுக்க மாட்டாரு.
ஏரமான் அப்பா வந்து எங்களுக்கு எல்லாம் சோறு போட்டவர். காரணம் என்ன, ஒரே நிமிஷம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏரமான் அப்பெல்லாம் எங்களுக்கு சோறு போட்டவர். ஏன்னா அவர் இப்போ எல்லா மலையாள மியூசிக் ட்ரெஸ்ஸுக்கும் அவர் தான் அசிஸ்டன்ட். அவர் கேட்டாருன்னா கல்யாண சுந்தரம் வேணும், பிரபாகர் வேணும், கங்கைமரன் வேணும், ராஜா வேணும்னு சொல்லிட்டு எல்லா ரெக்கார்டுகளையும் எங்களை வாசிக்க வச்சு எங்களுக்கு மியூசிக் டெவலப் பண்ணவர் அவர். அவருடைய ஃபோட்டோவுக்கு உள்ளே வச்சுருந்தோம். அவருக்கும் அவருக்கும் சண்டைங்கிறனால அந்த ஃபோட்டோ ஒதுக்கிட்டார். யாரு? ஏ ரமானோட அப்பாவோட போட்டோ எடுத்து வெளியே போட்டாங்க. ஏரமன் சொல்றீங்க ஒருத்தருக்கு பதவி காலம் அந்த பதவி காலத்துக்கு மேல நான் நிக்கிறேன். அதுதான் இளையராஜா கொடுத்துருக்க அந்த வாய்ஸ் மெயில் உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க பாத்துங்க. எல்லாருக்கும் இருக்கு, நீங்க பாருங்க. பாத்தீங்கன்னா தெரியும், 4 வருஷத்துக்கு மேல இருக்கிறது தப்பு, அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கணும்னு சொல்லி இளையராஜா சொல்லிருக்காரு. அதை ஃபாலோ பண்ணல வேற யார் சார்? இளையராஜா மேல யார் இருக்கா சார்? சரி ஓகே சார், நீங்க சொன்னது ஓகே சார். இப்போ நாளைக்கு எலெக்ஷன் நடக்குது, நீங்க ஓட்டு போடுங்களா ஓட்டு போட மாட்டீங்க? ஓட்டு போடுறோம். அதை நாங்கள் எங்கள் யூனியன் ரூல் படி நாங்கள் வந்து பண்ணிக்கிறோம். நாங்கள் என்ன நடந்தாலும் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருக்கட்டுமே, தன்னால வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான். அவரு தான் எம்பிஎஸ், அவ்வளவுதான். சம்பாதிச்சீங்களா? இப்ப அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் மாத்தி கட்டணும்னு சொல்லி இளையராஜா வந்து பணம் கொடுத்து கட்டுறதுக்கு ஒத்துட்டு சார், எல்லாரும் சேர்ந்த கட்டி கட்டுறதுதான் சொல்லிருக்கோம் சார். தெரியாம இருந்து எல்லாரும் சேர்ந்துதான் அந்த கட்டடத்தை கட்டுறதா இருந்தது. இப்ப அது முறிக்கப்பட்டது. காரணம் என்னன்னா, எங்களுக்கு எதிராக இருக்குன்னு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் சப்போர்ட்டுக்கு நாங்கள் அவருடைய பேரில் அந்த கல்வெட்டில் கூட அவர் பேர் வரக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் கண்டிப்பாக இருக்கோம். இல்லை மாசம் 6 வருஷமா இருந்தார், இவரே சொல்லுங்க. இவரே போய் கேட்கல கொஞ்சம் பொறுப்பா. எங்களுக்கு என்ன ரூல் வச்சிருக்கோம்னா, ஒரு மியூசிஷியன்
இப்போ வந்து சாதாரணமா வந்தவர் தான் இவர். இன்னைக்கு வந்து கிங்கா நிக்கிறாரு இந்தியாவில் பெஸ்டா, சென்னை பிளேயர்ல நம்பர் ஒன், அந்த மாதிரி பத்மஸ்ரீ. அப்படிப்பட்டவர் இப்படி வளரும் போதுதான் எங்களுக்கு தெரியும். வளர்ந்தவொடனே ஆஹா, அவருக்கு இந்த இடத்துல உட்கார வைக்கணும் போஸ்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு அந்த இடத்துல தான் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு பிளேயரும் வாசிக்கிறாங்கன்னா, 10 ரெக்கார்டிங் வாச்சானா, 20 ரெக்கார்டிங் வாச்சானாங்கிற ஸ்டெப்ஸ் பார்த்து தான் நாங்கள் அவரை மேலே கொண்டு வருது. நல்ல மியூசிஷியன் ஆகிறதுக்கு, நல்ல மியூசிஷியன் ஆகிறதுக்கு டைம் வேணும், பல இடங்களில் வாசிக்கணும், பல இடங்களை அனுபவப்படணும். அப்படிப்பட்டவரை நாங்கள் மேலே கொண்டு வரோம். எல்லாரையும் ஒரே நேரத்தில் சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே நாங்கள் உடனே செய்ய முடியும். இப்போ இந்த இது இது சட்டப்படி நடக்கலைங்கிறது உங்களுக்கு தெரியும். நாங்கள் அதை சட்டப்படி நடக்காத கூட ஏற்றுக்கிட்டு நாங்கள் வந்து பின்வாங்கிட்டோங்கிற ஒரு இது வரக்கூடாதுன்றதாக தான் எதிர்த்து நிற்கிறதுக்கு நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களது உண்மைகளை உங்கள் வாயிலாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் எங்களுக்கு ஓட்டிட்டோம். நாங்கள் வந்து எங்களால் என்ன முடியுமோ, என்ன முடியுமோ இல்லை, என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா அத்தனை பெரியவர்களும் எங்கள் பக்கம் தான் இருக்காங்க. ஏஆர் ரமன்லேருந்து, இளையராஜாலேருந்து, தேவாலேருந்து, எத்தனை வித்யாசாகர்லேருந்து, ஆரி ஜெயராஜ் உட்பட அத்தனை இசையமைப்பாளர்களும் இங்கே தான் இருக்காங்க. அத்தனை அசோசியேட் மெம்பர்களும் எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட தான் இருக்கிறாங்க. ஆகவே எங்களுக்கு வெற்றிக்கு ஒவ்வொருத்தர் நம்பிக்கை தானே சார், நம்பிக்கை தான். வந்து இருக்கக்கூடிய அனைத்து மீடியா மெம்பர்ஸுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். எனக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு, ஐ எம் தி எக்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி சிஎம்யூ, முன்னாள் தலைவர் நான். என்னுடைய பீரியடில் வந்து ரொம்ப போல் ஒரு எந்த ஒரு அசம்பாவித நிகழ்ச்சியும் நடந்தது கிடையாது, நடக்க விட்டுதில். நான் 50வது ஆண்டு விழா ரொம்ப சிறப்பாக பண்ணேன். ஏஆர் ரஹ்மான், இளையராஜா, எம்எஸ்வி மூணு பேரையும் வச்சு நல்லபடியாக நிகழ்ச்சி பண்ணி யூனியனுக்காக வந்து ஒரு 68 லேக்ஸ் சம்பாதிச்சு வச்சு கொடுத்தேன் நான். ஐ எம் தி ஒன்லி பிரசிடென்ட் சொல்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனால் இதுவரையும் வந்து பண்ணாங்க, பட் இவ்வளோ அமௌண்ட் எடுத்து கொடுத்தது கிடையாது. பட் இவ்வளோ பேர் இன்றைக்கி வந்திருக்கீங்கன்னா நீங்கள் என்னத்துக்கு காரணம்? முதல்ல அவர் தினா ஒரே ஒரு இது பண்ணியிருந்தாருன்னா இவ்வளோ இந்த பேர கூட்டியிருக்கிறது ஒரு சான்ஸே கிடையாது. விலகிட்டு புதுசாக வரவங்களுக்கு சபேஷ் முரளியோ இல்லை வேறு யாரோ வேறு எந்த மெம்பர்ஸ் வந்தாலும் அது யாரும் அது பண்ணியிருந்தாருன்னா நாங்கள் ஏன் சார் இவ்வளோ இந்த கோர்ட்டுக்கு போக போகிறோம், இதை போல் எல்லோரும் கூட போகிறோம், இதை போல் மீடியா மெம்பர்ஸுக்கு கூப்பிட்டு, இது வரைக்கும் அந்த யூனியன் காம்பவுண்டில் இதை போல் ஒரு அசிங்கமான இது வந்து நடந்தது கிடையாது, கிடைஞ்சதே கிடையாது. நாங்கள் அதாவது எது இருந்தாலும் வித் இந்த காம்பவுண்ட் இந்த 4 சுவருக்குள்ளே தான் எங்களுக்கு நடந்தது. அதை போல் எங்களை வளர்த்து விட்டுருந்தா எம்பிஎஸ்ஸு, கோவிந்தராஜ் நாயுடு எல்லாம் வந்து ஹிமாய் கோஸ் அவங்க தான் எல்லாம் இது பண்ணுது. ஸ்டார்ட் பண்ணி விட்ட இந்த யூனியனை இன்றைக்கி ஒருவித வளர்ச்சியும் இல்லாமல் இப்படி பழக அடைஞ்சு கிடக்குது. அந்த போர்டை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சிஎம்யூ போர்டை கொஞ்சம் தயவுசெய்து என்லார்ஜ் பண்ணி போடுங்க, எப்படி இருக்குன்னு அதை கூட எழுதி தர முடியல. இப்படி வந்து பண்ணுறவங்க நாளை பின்னாடிக்கு என்ன பண்ண போகிறாங்க? இவங்களுடைய எய்ம் எல்லாம் புதுசாக சேர்த்துருக்கிற அந்த அசோசியேட் மெம்பருங்களை பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து அவங்களுக்கு எல்லா நன்மையும் சேர்ந்து கொடுப்பேன்ட்டு. நாங்கள் அவங்கள வந்து தப்பாக நினைக்கவே இல்லைங்க. அசோசியேட் மெம்பரை நான் இருக்க என்னுடைய பீரியடில் ஒரு 60 பேரை செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன், ஃபுல்லாக மெம்பர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களும் வந்து உருப்படியாக நல்ல மியூசிஷியன்ஸ், அவங்களாம் நான் சேர்த்ததுலாம் எல்லாம் நல்ல மியூசிஷியன் வந்தவங்க. இப்போ வந்தவங்க அடிப்படை ஒரு இதுவுமே தெரியாதவங்களாம் வந்து மியூசிஷனாக சேர்த்துட்டா யார் ஒத்துவாங்க? இவருக்கு என்ன மரியாதை இருக்குது, இவருக்கு என்ன மரியாதை இருக்குது, கம்போசர்ஸுக்கு அஸ் ஏ சோலிஸ்ட் எனக்கு என்ன மரியாதை இருக்குது, அவங்களும் இவங்களும் நானும் ஒன்றா சொல்லுங்கள். எந்த ஒரு ஆஃபீஸ் எடுத்தால் கூட இப்போ அடிப்படை இல்லைன்னு வருவாங்க எல்லாமே, அது பார்த்து பார்த்து அவங்க ஹையர் அத்தாரிட்டி செலக்ட் பண்ணுவான், எல்டிசி, யூடிசி, அப்பர் டிவிஷன் கிளாஸ், தென் இது பிரசிடென்ட், அது போல் தான் போவோம். அது போல் தான் நாங்கள் டிஸ்டல் பண்ணி எல்லாரையும் இது பண்ணுறோம். நாங்கள் அவங்கள வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்கள வந்து நாங்கள் விடவே மாட்டோம். நேற்று கூட 2 பைட்ஸ் கொடுத்தேன் நான், நீங்கள் வந்து எங்களுக்கு எதிரி கிடையாது, அவர் என்ன சொன்னாரோ அதே தான் நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம். யார் யார் உண்மையான இசைக்கலைஞர்கள் ஆடிஷன் வச்சு அன்னைக்கு கூட கங்கை மாதிரி சொன்னார், வந்தவங்களும் நம்ம விடவே கூடாது.
நமக்கு மியூசியன்ஸ் தேவை, நம்மள போல தான் பிற்கால தான். நாங்க வந்து 150 ரெக்கார்டிங் வாசிட்டு ஆடிஷன் வந்து நான் ஜி கே வெங்கடேஷ் வீட்டுக்கு போன ஆடிஷனுக்கு, எம்எஸ்சி சார் வீட்டுக்கு போன ஆடிஷனுக்கு, எல்லாருக்கிட்டையும் வாசித்தேன் போயிட்டு. இது வரைக்கும் 130 மியூசிக் டேரக்டர்ஸ்கிட்ட வாசிருக்கேன் நான், ஆல்சோ ஐ ஆம் தி அசிஸ்டன்ட் மியூசிக் டேரக்டர், எல்லாம் பாம்பே எல்லாருக்கும் வாசிருக்கேன். பட் நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு கருத்துன்னா உங்களுக்கு எல்லாருக்கும், நம்ம மெம்பர்ஸ்க்கு நான் சொல்லுறதுன்னா, நாளைக்கு நடக்கக்கூடிய எலெக்ஷனில் நல்லபடியாக வந்து ஓட்டு போடுங்க, வந்து யாருக்கு நியாயமானவங்களுக்கு வந்து ஓட்டு போடணும். வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வளர்த்த யூனியனை ரொம்ப கீழ்த்தரமாக போயிட்டு விடக்கூடாதுன்னு தான் என்னுடைய ஆதங்கமும், இவங்க வந்திருக்க எல்லாருடைய ஆதங்கமும் அதுதான். வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தோம் சார் இதை, வந்து யூனியனை வந்து இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப படுமட்டமாக போயின்னு இருக்கு வந்து. அது ஏன் தான் அதுபோல் ஒரு தான் தோன்றித்தனமாக பண்ணுறது எந்த தலைவருக்கும் தகுதியே கிடையாது. எந்த தலைவர் நான் இருந்து பெரியல பந்தே இல்லை சார், எல்லாமே பணி ஒன்பது தான் பண்ணுவேன். என்ன ஒன்று சொல்கிறேன் சார், ஒன்று சொல்கிறேன் சார், நாங்கள்லாம் மெம்பர்ஸ் தான், ஆல்ரெடி இருக்கிறவங்க எல்லாமே இது இருக்கிறவங்க எல்லாமே ஏ கிரேட் பிளேயர்ஸ், ஏ கிரேட், பி கிரேட், அவங்க தான் லீடிங் பிளேயர்ஸ் எல்லாத்தையும், எல்லா மியூசிக் டேரக்டரும் வாசிக்கக்கூடியவர்கள். நாங்கள் வெறுத்து எங்களுக்கு நாங்கள் இனிமேல் யூனியன் வரமாட்டோன்னு சொல்ல மாட்டோம், இது எங்களுடைய இடம், நாங்கள் பிறந்த இடம், வளர்ந்த இடம். ஆகையில் நான் சொல்லிட்டு இந்த ஒரு எச்சக்கலைக்காக, எச்சக்கலைன்னே சொல்லலாம் கண்டிப்பாக, அடுத்தவங்க பணத்தை திருடுறவங்க வேற என்ன சொல்ல முடியும், அடுத்தவங்க கொள்வாரு. இதுக்காக நாங்கள் வெளியே விட்டு போய் இந்த யூனியன் நாங்கள் இருக்க மாட்டோம் சொல்லி வரமாட்டோம், இந்த யூனியனே நாங்கள் விட மாட்டோம், இந்த யூனியனை அப்படி கட்டு போகிறதுக்கு நாங்கள் விட மாட்டோம். எங்கள் பெரியவர்கள் எங்கள் இசை கடவுள்கள் வளர்த்த இடம், இந்த இடத்த இப்படி குப்பையாக்கி வச்சுருக்காங்களேங்கிற ஒரு கோபத்தில் தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் இப்போ ரூல் எல்லாத்தையும் பாழ்படுத்துகிறாங்க. 2-4 வருஷம் இருந்தால் போகிறதா சார், 4 வருஷம் இருந்தால் போகிறதா, மறுபடியும் 4 வருஷம் இருந்ததுன்னா ஆட்சியாகுது தொடர்ந்து உட்கார்றது. இப்போ கூட அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் சார், நான் இப்போ எதிர்த்து தான் சொல்கிறேன், நாளைக்கு எலெக்ஷன் கிடையாது, அவர் இருக்கக்கூடாது, வேற ஆளுங்க மற்றும் புது ஆளுங்க வந்து நாங்கள் வந்து அதுக்கு எது போய் தெரிவிக்கவே மாட்டோம், தினா நிற்கக்கூடாது. அந்த இது மூணு பேர், செக்ரட்டரி, ட்ரெஷரர் அண்ட் இது பிரசிடண்ட், அவங்க மூணு பேர் தவிர்த்து வேற யாருன்னா போஸ்ட் பண்ணீங்க, 1 வீக் கூட தள்ளி வைங்க நீங்கள், நாங்கள் ஒன்றுமே கேஸும் போட மாட்டோம், இதே போல் மீடியாவும் போட மாட்டோம், எந்த ஒரு தடங்களும் எங்களுக்கு நாங்கள் அவருக்கு ஏற்படுத்தவே மாட்டோம். பட் அவர் அது செய்வாரன்ட்டு நீங்கள் பாருங்கள், செய்ய மாட்டார். ஏன்னா பதவி ஆசை, பதவி ஆசை இருக்குது, சாரி பதவி ஆசை வந்து அது ஒரு மனுஷனுக்கு விடாது அது. ஏன்னா அந்த பணம் சுரண்டுறதுன்னு இல்லையா, அது மைண்டில் செட்டப் ஆகிட்டது, எப்படி இது பண்ணலான்ட்டு. சார் உங்களுக்கு நிறைய நிறைய ப்ரூஃப் எக்ஷன் இருக்கேன் சார், எல்லாம் வந்து முடிஞ்சதும் எல்லாரும் வெளியிடலான் இருக்கேன் நான் எல்லாத்தையும். அது என்னுடைய ரொம்ப ஆதங்கமான வந்து இந்த வெளியே இருக்கேன் நான் விடுறேன். சொல்லுங்க சார், சொல்லும் போது இப்போ நிறைய சொல்லியிருந்தீங்க, 4 வருஷம் இருந்தால் நிறைய விஷயங்கள் செய்யலை, உங்களை உரிமை இருக்கு இல்லை, நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்க வந்து சப்போஸ் வரீங்க அப்படின்னா தெரிஞ்சா உங்க சைடில் என்ன, நாங்கள் இப்போ சங்கத்துக்கு தீர்க்க வேண்டிய இந்த மாதிரி பிரச்சனை, இதே மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ அதை எது முக்கியமாக தீர்க்கிறத முன்வைக்கிறீங்க? இப்போ இந்த மெம்பர்ஸ் சொன்னீங்க இல்லையா, அவங்களை கொண்டு வந்து மேலே கொண்டு வர்றதுக்கு நான் வழிகள் உடனடியாக பண்ணுவோம். கட்டடத்தை உடனே அனௌன்ஸ் பண்ணி இதை இந்த இதுக்குடைய ஆஃபீஸை இடம் மாற்றிட்டு இதை எடுத்துகிட்டு என்ன டிசைனில் கட்டணுமோ அதுக்கான பிளான்கள்லாம் உடனடியாக நடக்கும். இது இந்த திரும்பி சொல்லிட்டு சேர்ந்து வந்து அடிக்கல் நடக்கும் சேர்த்து. சார் நீங்கள் கேட்டீங்கல்ல என்ன பண்ண போறீங்கன்னு, அவர் வந்து கோரிக்கை வச்சிருந்தா, கோரிக்கை வச்சாலும் பரவாயில்ல, அவர் எப்படி சொல்லி இந்த அசோசியேட் மெம்பர்ஸை பிரெயின் வாஷ் பண்ணிக்காரோ, அந்த அசோசியேட் மெம்பர் நாங்கள் விடவே மாட்டோம் சார், நாங்கள் வில் டிஸ்டில் தட். அதாவது பார்த்து ஒரு செலக்ட் பண்ணதுக்கு ஒரு நியாயம் இருக்குது இல்லை, தகுதி இருக்கு இல்லையா, இவன் வந்து குளத்துக்காரன் வந்து இந்த நல்லா பூசுறானா, இல்லை வந்து இந்த இவன் கார்பெண்டர் நல்லா செதுக்கிறானா, அதே போல் அதெல்லாம் வந்து ஆடிஷன் வச்சு அவங்கள டெஃபினட்டாக அவங்கள நாங்கள் அரவணைச்சிக்கும் தான் சொன்னேன், நான் வெளியிட மாட்டோம் அவங்கள. அதை நினச்சிட்டு அவங்க வந்து எங்களுக்கு டெஃபினட்டாக வாக்கு அளிக்கணும்ட்டு நான் அவங்கக்கிட்ட அவர் சொன்னபடி அவருக்கு சப்போர்ட்டுக்கு ஓட்டு போடத்தான் வைப்பார், அதான் அவர் அவருடைய கொள்கையில வச்சிருக்காரு. அவங்களுக்கெல்லாம் ஓட்டு உரிமை அவர் கொடுத்துட்டாரு, அவங்க வரதான் போறாங்க. நாங்க ஒண்ணும் அவங்களை போய் ஏய் நீ போடாதான் போடாதான்னு சொல்ல மாட்டோம், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே தான். அதுக்கு தகுந்த மாதிரி உயர்த்துவோம் விஷயம். ஆரம்பமா வாசிக்கிறவன கொண்டு பெரிய மெம்பரா சேர்க்க முடியாது. இப்போதான் கிட்டார் ஒருத்தர் கட்டுறது கற்றுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்களை கூப்பிட்டு அவங்க இப்படி பாட்டா மெம்பரானு மெம்பரை சேர்க்க முடியாது. அவனுக்கு எந்த லெவலில் கொடுக்கணுமோ அதை கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் தான் மெம்பர் ஸ்லிப் மேலே கொண்டு வரும்.
அதான் விஷயம் விஷயமே தவிர மியூசிஷியன் சார் நான் நாங்கள் பாட ஒரு பாட்டு கேட்க முடியுதான் ஆனால் பாடலாம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு சுதி இல்லை ஒரு தாளம் இல்லை ஓட்டை வாங்கி அவங்களால நிறைய பாட்டு இப்போ செல்லாதேவா இப்படி பாடுற பாட்டை ஒருத்தன் ஆடிச்சில் வந்து எல்லாதேவா செல்லாதேவா என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அணைப்பேன் நான் சேர்த்து கொடுப்பேன் என்ன பண்ணுவோம் இதே எதிர்ப்பு தான் புரிஞ்சுக்கணும் நல்லவர்கள் நாலு பேர் சேர்ந்தா அது நல்வழியில் தான் வந்து போய் முடியும். கெட்டவர்கள் எவ்வளவு பேர் சேர்றாங்க அது கெட்ட வழியில் தான் போகும் தவிர இது எழும்புறதுக்கு சான்ஸே கிடையாது. அது வந்து நாங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறோம். நானே போய் ஏஆர் ரஹ்மான் வீட்டுல பேசி இந்த பில்டிங்க கட்டி விடணும் சொல்லிட்டு இதே வந்து எஸ் ஏ ராஜ்குமார் இருந்தார் அப்ப வந்து ட்ரஸ்ட் சேர்மனார் ரெண்டு பேரும் சொல்லிட்டு நீ ஒண்ணுமே பண்ண வேணா ரஹ்மான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து கீயை மட்டும் எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுன்னு சொன்னேன் நான். ஏன்னா அன்னைக்கே சார் நாளைக்கு நைட்டே சார் எதிர்ப்பு கடையில இந்த மாதிரி தவறுகளுக்கு இடையில இந்த எலெக்ஷன் நடந்திருக்கு இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா நாங்க அவங்கள்ட்ட கேக்குறோம். எதிர்பார்க்க முடியும் பணம் கொடுப்பவர்களுக்கு சாதகமாக அமையும் தீர்ப்பு. பணம் கொடுக்குறாங்க இல்லீங்களா எல்லா விதத்திலயும் எல்லாத்திலயும் கண்ட்ரோல் பண்ணிருக்காரு. நான் ஓப்பனா சொல்றேன் உங்ககிட்ட வந்து சொல்றேன் நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அனாவசியமான இத போல ஒரு இதுக்கு செலவு பண்ணிருந்தா எப்படி நினைக்கும் பணம் பத்தும் பேசும். இல்ல சார் அப்படி சொல்ல வந்து இல்ல நான் சொல்ல நீதிமன்றம் சொல்ல இப்ப நீ கேட்டீங்கல்ல எலெக்ஷன் நாளைக்கு நடந்ததுனா நீதிமன்றம் என்ன பண்ணும் இவரு கங்கைமன் சொன்னாரு அதை பாத்துக்கோ அவங்க பாத்துக்குவாங்க அதுல நாங்க வந்து இன்டர்ஃபியர் எடுத்து என்ன நாங்க இதுக்கப்புறம் என்ன முயற்சி பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் அது நீதிமன்றத்துல ஒப்படைக்கப்பட்டது சார். இது கூட்டது நியாயமா நடந்ததா நான் நியாயமா நடக்கலையாங்கிற சொல்லி அவங்க ஆராய்ச்சி பண்ணி என்ன முடிவு சொல்றாங்களோ அந்த முடிவு தான் வரும். அது வரைக்கும் பொறுத்திருப்போம். இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே சேர்க்கணும் அவருக்கு சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். நான் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவர் சீக்கிரமா சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க நல்லபடியா நடக்கணும். வேற மத்தபடி நாங்க கெட்ட எண்ணமோ இந்த அவரு நிக்கிறாரு அவரு ஒரே இப்ப கூட நான் சொல்றேன் அவர் நாளைக்கு வாபஸ் வாங்கிட்டு இந்த மீட்டிங்க தேர்தலில் தள்ளி வச்சுட்டு வேற ஒருத்தர் நடத்துங்க தலைவராக வந்து நில்லுங்க அந்த மூணு பேர் நிற்க கூடாது. எல்லாம் சேர்ந்துருவோம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவோம். அவர் மட்டும் அந்த ஒரு டிசிஷன் எடுக்க சொல்லுங்க. இது போல ஒரு ப்ராப்ளமே வராது எதுவுமே வராது. இதை போல ஒரு டிசிஷன் எடுக்க சொல்லுங்க அவரை. நாளைக்கு பாருங்க எல்லாம் ஒன்னா வந்து உட்காந்து ஒரே இலையில சாப்பிடுவோம் உட்காந்து இலையை போட்டு ஸ்வீட்டு நானே வந்து எவ்வளோ பேருக்கு வேணாலும் நான் ஸ்வீட் சர்வீஸ் பண்ணுறேன் நான் வந்து என்னுடைய பணத்தில் எல்லாம் இது ஒரு நல்ல காரியம் நடந்ததுன்னா நான் கடவுள்கிட்ட ரொம்ப ப்ரே பண்ணுவேன். நான் என்ன மோசடி நடக்கிறது சொல்றேன் சார் ஆதாரம் எல்லாம் நாங்க வந்ததுக்கு அப்புறம் எடுத்து காட்டுறோம் சார். எல்லாம் பீரோல இருக்கு சார் எல்லாம் பீரோல வச்சிருக்கு சார். நாங்க போய் பீரோ உடைச்சு நாங்க கொண்டது காட்ட முடியுமா உங்களுக்கு? நாங்க கணக்கு கேட்டு வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்குறோம் சார் பிரஸ்ஸுக்கு அனுப்புறோம் சார்.
அவர் சில இதெல்லாம் எடிட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சாருன்னா என் பேர்ல கூட அமௌண்ட் எடுத்திருக்காங்க, ஆனா அது சைன் எந்த கிடையாது. பவதாரணி கையெழுத்து போட்டு எடுத்திருக்காங்க சார் பணம். அவ போயிட்டா அதான் இந்த 5000 ரூபாய்க்கு அவ வருத்தப்பட்டு உட்கார்றா. அவங்க கொடுத்துருக்காங்க தான் சபேசன் பேரை போட்டு வாங்கிருக்காங்க போட்டு கையெழுத்து. எப்படி கிடைக்கும்னா எங்க கார்டு இருக்கு இல்லையா, அந்த கார்டுல எங்களுடைய சைன் இருக்கு, அதை பார்த்து அவங்க போடுது. திருட்டுத்தனமா இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணிருக்கிறான். பெங்களூர்ல சார், பெங்களூர்ல ஒரு மியூசிஷியன், நான் இது வெள்ளூருக்கு போயிருந்தேன் நான். அப்ப வந்து அவரு மெம்பர்ஷிப் ஆகணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து 1.5 lakhs எடுத்திருக்காரு சார். அந்த ஆள் கதறி அழுகுறான். நான் எந்த நேரத்துல வந்தாலும் உங்களுக்கு வந்து முதல்ல சொல்றேன், நான் நேத்து போன் பண்ணோம், என்னுடைய பேட் டைம் இல்லை, இந்த என்ன சொல்லுதே தெரியல. ஹி இஸ் அட்மிட் இன் தி ஹாஸ்பிடல் பிகாஸ் ஆஃப் தி பைல்ஸ் ஆபரேஷன். ஆனந்த் எல்லாம் வந்து ஆதாரம் எல்லாம் ஃபுல்லா வீடியோ அமிச்சாரு. கோர்ட்ல கூட நான் நேரே வந்து சொல்றேன் சார்னு சொன்னார். இவ்வளவு சொன்னார் அண்ணா, என்ன ரொம்ப மோசம் பண்ணிட்டாருமா அந்த ஆளு வந்து. ஒவ்வொரு தடவையும் 50,000 ரூபாய் 50,000 ரூபாய், அதுவும் த்ரூ யூனியன் மூலியமா கூட கிடையாது, செப்பரேட் ஆளுங்க மூலியமா அவங்க பணத்தை செலுத்திருக்காரு. அது ஆதாரம் ஃபுல்லா வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணா கூட நான் திருப்பி ஏதாவது இது பண்ண மீட் பண்ணல. அவங்க காசும் வாங்கிட்டாங்க, பர்சனலா போன் பண்ணிட்டு உரை வச்சு காசும் கொடுத்துட்டேன், ஆனா ஃபுல் மெம்பர் கார்டு கொடுக்கல. நான் வைஸ் பிரசிடென்டோட பையன், எனக்கே இந்த மாதிரி நிலைமைனா என்ன மாதிரி எத்தனை பேருக்கு இந்த ப்ராப்ளமாக இருக்கும், எத்தனை பேர் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ எல்லாமே மூடி மறிச்சல் தான், எதுவும் வெளிப்படையாக இல்லை. என்னமோ நாங்கள் வந்து தர்மத்துக்காக இவங்க காலடியில் எதுவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, இவங்களுக்கு நம்பி தான் நம்ம யூனியனில் நம்ம மியூசிக் ஃபீல்டில் இருக்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. ஸோ இது அராஜகமான எலெக்ஷன் தான் போயிட்டுருக்கு தவிர எதுவுமே ஒரு நேர் வழியே இல்லை, எல்லாம் குறுக்கு வழியில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ பெரியவங்க இவ்வளோ பெரியவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த வயசில் வந்து இந்த மாதிரி ஒரு சிரமம்னா என்னி கூட பார்க்க முடியல. ஸோ எல்லாம் நீங்கள் தான் இதெல்லாம் மீடியாவில் கொண்டு போயிட்டு என்னன்னு சொல்லி தெரிய வரும்.